வெல்கம் டு நவீனோ ஷோ அண்ட் ஐ எம் நிஷா. இந்த எபிசோட் ஒரு 4 வயது குழந்தையை பற்றிய எபிசோட். அந்த குழந்தை பேரு ஆண்டோ வெரோனிகா. மதுரையை சேர்ந்த ஒரு குழந்தை தான் இவங்க. இவங்களை பற்றி இப்போ எபிசோட் பண்ணுறதற்கான காரணம் என்ன தெரியுமா? இவங்களோட பெயர் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இருக்குது. அதுவும் எதற்காக தெரியுமா? நம்மெல்லாம் கெமிஸ்ட்ரியில் பீரியாடிக் டேபிள்னு ஒன்று படிச்சிருப்போம். ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன், மெக்னீஷியம், அது இதென்று நிறைய கெமிக்கல் எலிமெண்ட்ஸ், சொல்லப்போனால் எல்லா கெமிக்கல் எலிமெண்ட்ஸோட பேர், அதோட அட்டாமிக் நம்பர் எல்லாமே ஒரு டேபிளில் இருக்கும். அதுதான் இந்த பீரியாடிக் டேபிள். இந்த பீரியாடிக் டேபிளில் இருக்கிற 118 எலிமெண்ட்ஸையும் இந்த 4 வயது குழந்தை, இதுவரைக்கும் இன்னும் அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகவே இல்லை, இந்த குழந்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சிருக்கிறாங்க. இதுதான் இவங்களோட சாதனை. இவங்களோட சாதனையை பற்றி தான் நாம இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். April 4 2017 தான் இந்த குழந்தை பிறந்திருக்குது. இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துல இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இந்த குழந்தையோட அச்சீவ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ 4 வயசுலேயே இந்த குழந்தையோட பேரு இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல வந்துருச்சுது. இது உண்மையிலேயே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். 118 எலமெண்ட்ஸையும் 3 நிமிடங்கள் 58 செகண்ட்ஸ்க்குள்ள கரெக்டாக சொல்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னும் ஸ்கூல் கூட போக ஆரம்பிக்காத இந்த குழந்தைக்கு தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜுமே எழுதவும் தெரியுது, வாசிக்கவும் தெரியுது. இந்த அளவுக்கு டேலண்ட் மிகுந்த குழந்தை தான் ஆண்டோ வெரோனிகா. எபிசோடோட இந்த பகுதியில் ஆண்டோ வெரோனிகாவோட அச்சீவ்மெண்ட்ஸ் மற்றும் அவங்களோட அச்சீவ்மெண்ட்டுக்கு கிடைச்ச ரிவார்ட்ஸ் பற்றிய வீடியோக்களை பார்க்கலாம். And then
Jaundaniyam, 112 Upanishadam, 130 Nigoniyam, 114 Tarovyam, 115 Maskoviyam, 116 Pivarovyam, 170 Tennis Zain, 118 Ogneson. Thank you. இந்த பொண்ணோட அச்சீவ்மெண்ட் பற்றி இப்போ பார்த்தோம். இதே மாதிரி இன்னும் நிறைய குழந்தைங்களுக்கு நிறைய அடல்ட்ஸுக்கு டிஃப்ரெண்ட்டான அச்சீவ்மெண்ட் ஏதாவது இருக்கும், நிறைய தனித்திறன்கள் ஏதாவது இருக்கும், அதெல்லாத்தையுமே அவங்க உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும், இதன் மூலமாக ஏதாவது ரெகக்னிஷன் கிடைக்கணும்னு நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நவீனோட இந்த பகுதி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஏன்னா இந்த பகுதியில் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் உங்கள் பேர் வரணும்னா அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அதை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸை ஷார்ட்டாக ஐபிஆர்னு சொல்கிறாங்க. அந்த ஐபிஆருக்குன்னு ஒரு சில கைட்லைன்ஸ் இருக்குது. அந்த கைட்லைன்ஸ் எல்லாமே அவங்களோட ஆஃபிஷியல் வெப்சைட்லேயே இருக்குது, அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி என்ன மாதிரியான ஒரு ரெக்கார்டையும் நீங்கள் செட் பண்ணலாம். ரெக்கார்டை செட் பண்ணுறதுக்கு நிறைய கேட்டகரிஸும் இருக்குது. இண்டிவிஜுவலாகவும் நீங்கள் ரெக்கார்டை செட் பண்ணலாம், இல்லைனா ஒரு டீமாகவும் நீங்கள் ரெக்கார்டை செட் பண்ணலாம், இல்லைனா மாசாக நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பேர் சேர்ந்து கூட ஒரு ரெக்கார்டை செட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸும் இருக்குது. ஃபீல்டுன்னு பார்த்தோம்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸு, ட்ராவல் அண்ட் பிளேசஸ், கவர்மெண்ட் அண்ட் பீப்புள், ஆர்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபீல்டு இருக்குது. எந்த ஃபீல்ட்லையுமே உங்களோட யூனிக் டேலண்ட்டை நீங்கள் வெளிப்படுத்தலாம். நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு புது ரெக்கார்டாகவும் இருக்கலாம், இல்லைனா ஏற்கனவே ஐபிஆரில் இருக்கிற ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணுற விதமாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் ஒரு விஷயத்தை 2 நிமிஷத்தில் செஞ்சு முடித்தார்னா நீங்கள் அதை 1 நிமிடம் 40 செகண்டில் உங்களால் பண்ண முடியும்னா அதுவும் ஒரு ரெக்கார்ட் தான். பெரும்பாலானோர் ஏற்கனவே இருக்கிற ரெக்கார்டை பிரேக் பண்ணுறதுக்கு பதிலாக புதுசாக ஏதாவது ஒரு ரெக்கார்டை செட் பண்ணணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. சிலரோட டேலண்ட்டும் அதே மாதிரி புதிய ரெக்கார்டை செட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டேலண்ட்ஸ் இருக்கிறவங்களும் ஐபிஆரோட கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி இதற்காக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதற்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறது தான். அந்த அப்ளிகேஷனில் உங்களோட ரெக்கார்ட் பற்றி, உங்களோட ஸ்பெஷல் ஸ்கில் பற்றி டீட்டெயில்டாக நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ குறிப்பிட்ட ஏதாவது ஒரு இடத்துல ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க, அதுக்கு நிறைய மக்கள் வர போகிறாங்கன்னா அந்த டேட்டு, டைமு, லொக்கேஷன் இதெல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு ஐபிஆர்லேருந்து ஒரு ஜட்ஜ் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே மென்ஷன் பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா ஐபிஆர் டீம்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அப்படி காண்டாக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன கேட்பாங்க தெரியுமா? உங்களோட ரெக்கார்டுக்கான எவிடென்சஸ் கேட்பாங்க. ஃபோட்டோஸ், வீடியோஸ், இந்த மாதிரி நிறைய எவிடென்சஸ் கேட்பாங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஜட்ஜை வர சொல்லியிருந்தீங்கன்னா அது சம்மந்தமாகவும் உங்ககிட்ட கோஆர்டினேட் பண்ணுவாங்க. இதுதான் ஸ்டெப் 2. அடுத்த ஸ்டெப் ஸ்டெப் 3 என்னென்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ், உங்களோட எவிடென்சஸ் எல்லாத்தையுமே சரிபார்க்கும் வேலைகள் தான் நடக்கும். சரிபார்த்துட்டு 7 முதல் 10 பிஸ்னஸ் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு திருப்பி அவங்க கால் ஆர் இமெயில் பண்ணுவாங்க. இந்த 7 or 10 பிஸ்னஸ் டேஸ்க்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ண டீட்டெயில்ஸில், நீங்கள் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது ஒன்று குறையுது, ஏதாவது சரியாக இல்லை, ஏதாவது தெளிவாக இல்லைன்னா அப்போவும் உங்களுக்கு கால் ஆர் இமெயில் பண்ணி இந்த குறிப்பிட்ட டாக்குமெண்ட்டை திருப்பி அனுப்புங்க, இல்லைனா இந்த டாக்குமெண்ட்டை இந்த மாதிரி வித்தியாசமாக எடுத்து அனுப்புங்க, அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதற்கேற்ற மாதிரி அவங்களோட டைம் லைனும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்ககிட்டருந்து பர்ஃபெக்டாக எல்லா ரெக்கார்ட்ஸ் அண்ட் எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து சேர்ற வரைக்கும் கோஆர்டினேஷன் நடந்துகிட்டே இருக்கும். அடுத்து ஸ்டெப் 4, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா ஐபிஆர், இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், உங்களோட ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடிக்கு அவங்களோட முடிவை தெரியப்படுத்துவாங்க. அதாவது நீங்கள் பண்ணியிருக்கிற அந்த அச்சீவ்மெண்ட் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா ஏற்றுக்கொள்ளப்படவில்லையாங்கிற விஷயத்த அவங்க அந்த ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி, அந்த இமெயில் ஐடிக்கு ஒரு இமெயில் அனுப்பி அதன் மூலமாக தெரிவிப்பாங்க. அடுத்த ஸ்டெப்பில் உங்களோட அச்சீவ்மெண்ட்டை அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டானு சரிபார்க்கிறதுக்காக ஒரு இமெயில் அனுப்புவாங்க. உங்களோட பேர், டேட்டு, உங்களோட அச்சீவ்மெண்ட் பற்றி எல்லா ஃபேக்ஸும் கரெக்டாக இருக்கா, ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்காக ஒரு இமெயில் அனுப்புவாங்க. அந்த இமெயிலையும் நீங்கள் கவனமாக கரெக்டாக செக் பண்ணி திருப்பி அனுப்பணும். இந்த ஸ்டெப் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஐபிஆர் அச்சீவர்ஸ் பேக் அப்படின்ற ஒரு பேக் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த பேக்கில் என்னெல்லாம் இருக்குன்னா ஐபிஆர் மெடல், ஐபிஆர் அச்சீவர்ஸ் பென், இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸோட பேட்ஜு, இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸோட எக்ஸ்க்ளூசிவ் ஐடி கார்டு, அதுக்கப்புறம் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸோட லேட்டஸ்ட் எடிஷன் புக் ஒன்று,
ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் அந்த ஐபிஆர் அச்சீவ்மெண்ட் பேக்கில் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ மாதம் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா அப்போ எல்லாத்துக்குமே கிடைக்கிறது சர்டிஃபிகேட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ்க்காகவும் எல்லா ஸ்பெல்லிங்கும் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு ஃபேக்சுவல் செக் எல்லாம் பண்ணி அனுப்பணும். மாஸ் ஈவெண்ட்டுக்கு பெரும்பாலும் ஐபிஆரோட ஜட்ஜஸ் அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் யாராவது வந்து அது ரெக்கார்டாக ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படாதான்னு சொல்வாங்க. அதுக்கப்புறம் தான் அது இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புக்கில் வரும். ஸோ இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பேர் வரணும், இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதற்கான வழிமுறைகள் இது தான் அப்படின்னு சொல்லிட்டேன். நம்மளை சுற்றி நிறைய பேர், நிறைய குழந்தைகள்லேருந்து நிறைய அடல்ட்ஸ் வரைக்கும் வித்தியாசமான டேலண்ட்ஸோட வித்தியாசமான ஒரு சில யூனிக் ரெக்கார்ட்ஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டிஸ் இருக்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த எபிசோடை ஷேர் பண்ணுங்கள். இதில் வர ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்களோட பேரும் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வருவதற்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த எபிசோடில் நம்ம ஆண்டோ வெரோனிகான்ற அந்த குழந்தையை பற்றி, குழந்தையோட டேலண்ட்டை பற்றியும் நம்ம பார்த்தோம். இது உண்மையிலே ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு டேலண்ட்டாக தான் இருக்குது. 4 வயதான ஒரு குழந்தைக்கு இந்த அளவுக்கு ஒரு அப்சர்வேஷன் பவர், இந்த அளவுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்குதுன்னா டெஃபினட்டாக அது அப்ரிஷியேட் பண்ணப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் இந்த இடத்துல ஒரு சில பேரண்ட்ஸ் கவனம் செலுத்த வேண்டியது என்னென்னா, அந்த குழந்தையால் பண்ண முடிகிறத உன்னால் பண்ண முடியாதா அப்படின்னு கம்பேர் பண்ணுறது தான். அப்படி ஒரு குழந்தையை என்றைக்குமே கம்பேர் பண்ணி படிக்கிற விஷயத்துலேயோ ஸ்போர்ட்ஸ்லேயோ டிசிப்ளின்லேயோ வழி நடத்தவே முடியாது. கம்பேரிசன் இஸ் நாட் குட் பேரண்டிங். நிறைய வீடுகளில் கம்பேரிசன் பேஸஸில் தான், கம்பேரிசன் ஒரு ஃபவுண்டேஷனாக வச்சு தான் அவங்க வீடுகளில் குழந்தைகளை வளர்க்கவே செய்கிறாங்க. அது எதிர்த்த வீட்டு குழந்தை கூட கம்பேர் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா கசின்ஸ் கூட கம்பேர் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூட கம்பேர் பண்ணுறதா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கம்பேர் பண்ணுறது என்றைக்குமே குழந்தைகளுக்கு நல்லது கிடையாது. அதை விட்டுட்டு அந்த இண்டிவிஜுவல் குழந்தைக்குன்னு என்ன ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குது, என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்றதை பேரண்ட்ஸான நீங்கள் தான் அப்சர்வ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அப்படி அப்சர்வ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அந்த வழியிலேயே குழந்தைய என்கரேஜ் பண்ணிட்டு போனீங்கன்னா டெஃபினட்டாக இதே மாதிரியான ஒரு ரெக்கார்டை அவங்களாலையும் செட் பண்ண முடியும். இதுதான் இந்த எபிசோடோட எண்ட். அண்ட் ஆஸ் யூஷுவல் இந்த எபிசோட முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனவுன்ஸ்மெண்ட். நிறைய பேர் காவேரி நியூஸோட பேஜ் சப்ஸ்கிரைபர்ஸாக வந்துட்டுருக்கிறீங்க, தேங்க்யூ ஆல் ஃபார் தட். இது வரைக்கும் அந்த ஸ்டெப் எடுக்காதவங்க ப்ளீஸ் டேக் தட் ஸ்டெப், யூல் நாட் ரிக்ரெட் இட். அதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மேக் யூஸ் ஆஃப் இட். மீண்டும் இன்னொரு நவீன ஷோவில் சந்திக்கலாம். நான் நிஷா பியர்ஸ்.